அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து. எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக என்று சொல்லக்கூடிய பிரார்த்தனையோடு இந்த வீடியோவில் சகோதரர்களே, நண்பர்களே, நாங்கள் எங்களுடைய அல் ஃபுர்கான் ஆன்லைன் குர்ஆன் அகாடமி மூலமாக நடாத்தியிருந்த கிட்ஸ் ஆர்ட் காம்படிஷன் குழந்தைகளுக்கான சித்திர போட்டியினுடைய இறுதி முடிவுகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். நேரடியாக இந்த ஆர்ட்ஸ் காம்படிஷனில் சிறப்பு சித்திரங்களாக யாருடைய சித்திரங்கள் தெரிவு செய்யப்பட்டன என்கிறத நாங்கள் பார்க்கறதுக்கு முன்னால் சகோதரர்களே, முக்கியமான ரெண்டு விடயத்தை உங்களோட பகிர்ந்து கொண்டு அந்த தெரிவு செய்யப்பட்ட சித்திரங்கள் யாருடையது என்கிறத பார்க்கறது மிக பொருத்தமாக இருக்கும். முதலாவது விஷயம்தான், இந்த சித்திர போட்டி ஒழுங்கமைச்ச பின்னால் பலர்களும் வாட்ஸ்அப்பினூடாக பலர்கள் கோல் மூலமாக கூட தொடர்பு கொண்டு கேட்ட ஒரு விஷயம்தான், என்ன ஹெட்டிங்கில் உங்களோட இந்த ஆர்ட்ஸ் காம்படிஷன் நடக்குது, என்ன ஹெட்டிங்கில் நாங்கள் இதை வரைஞ்சு அனுப்பணும் என்று சொல்லக்கூடிய விடயங்களை கேட்டிருந்தாங்க. எனவே இந்த சித்திர போட்டி எப்படி நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணினோம் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியோட ரெண்டாவது விடயம்தான், இந்த கிட்ஸ் ஆர்ட் காம்படிஷனில் 300க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பங்கேற்றிருந்தாங்க. எனவே இந்த குழந்தைகளில் எப்படி நாங்கள் சிறப்பு சித்திரங்களாக இந்த சித்திரங்களை தெரிவு செய்து எடுத்தோம் என்று சொல்லக்கூடிய அந்த முறையையும் உங்களோட பகிர்ந்து கொண்டு நேரடியாக இதில் தெரிவு செய்யப்பட்டவர்களை பார்க்கறது மிக பொருத்தமாக இருக்கும். அதே நேரம் சகோதரர்களே, இந்த சித்திர போட்டியை பொறுத்த வகையில் நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு மாற்றமாக எங்களுடைய பிரதேசத்தையும் தாண்டி எங்களுடைய நாட்டில் நாலாபுரத்திலும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் பங்கேற்றிருந்தாங்க. அயல் நாடு இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள், இதே போன்ற மத்திய கிழக்கு நாடுகளில் எமது நாட்டை சேர்ந்த வசிக்கக்கூடியவர்களுடைய குழந்தைகள் என்று பல குழந்தைகளும் பங்கு பெற்றிருந்தாங்க. அதே நேரம் மற்றொரு விஷயம்தான், குழந்தைகளுக்கான சித்திர போட்டி என்று தான் நாங்கள் இதை வடிவமைத்திருந்தோம். எனவே நாங்கள் இஸ்லாமிய குழந்தைகளுக்கு என்று மாத்திரம் நாங்கள் அங்கே தலைப்பிட்டிருக்கல. எனவே இன மத பேதமின்றி பல குழந்தைகளும் இந்த போட்டியில் ஒன்று சேர்ந்திருப்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்குது. எனவே இந்த எல்லா குழந்தைகளுக்கும் மென்மேலும் அவருடைய திறமைகள் ஆற்றல்களை விருத்திக்கிட்டு அந்த குழந்தைகள் எல்லாம் அந்த பெற்றார்களுக்குரிய கண்குளிர்ச்சியாக மாற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவர்களாக சகோதரர்களே, முதலாவதாக இந்த ஆர்ட்ஸ் காம்படிஷன் சித்திர போட்டியை பொறுத்த வகையில் இது நாங்கள் எப்படி ஆர்கனைஸ் பண்ணினோம் என்று சொன்னால், உண்மையிலே நாங்கள் சொல்ல போன எங்களுடைய அல் ஃபுர்கான் ஆன்லைன் குர்ஆன் அகாடமியில் பல குழந்தைகள் குர்ஆன் பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறாங்க ஆன்லைன் மூலமாக. எமது நாட்டை சேர்ந்தவர்கள், நாட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடியவர்கள், அப்போ இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் வரக்கூடிய மீலாத் தினத்தை முன்னிட்டு ஒரு மீலாத் தின போட்டி நிகழ்ச்சி ஒன்று நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். ஒரு மீலாத் தின போட்டி ஒன்று அந்த பிள்ளைகளுக்கு கசீதா கிராத்தண்டு போட்டிகளை ஏற்பாடு செஞ்சுருந்தோம். அப்போ இந்த போட்டிகளுக்குரிய முறைகள் விதிமுறைகளை நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு அனுப்பி வச்ச நேரம் இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் சோசியல் மீடியாவில் பல பகுதிகளுக்கும் அது சென்றடைஞ்சிடும். எனவே எங்கள்கிட்ட ஓதாத பல குழந்தைகள், எங்களுக்கு அறிமுகமானவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் நாங்களும் இந்த போட்டியில் பங்கேற்கணும், எங்களுக்கும் இப்படி ஒரு போட்டி ஏற்பாடு செய்ய மாட்டீங்களா என்று கேட்டதற்கிணங்க தான் நாங்கள் எங்களுடைய ஆலோசனை குழு, அல் ஃபுர்கான் ஆன்லைன் குர்ஆன் அகாடமியுடைய ஒரு ஆலோசனை குழு இருக்கிறது, இவர்களோடு நாங்கள் ஆலோசனை செய்து தான் இந்த கட்டத்தில் நாங்கள் என்ன செய்யலாம் என்று ஒரு முடிவுக்கு வந்தது தான், நாங்கள் ஏனைய பிள்ளைகள் எல்லாரும் பங்கேற்கிற மாதிரி ஒரு ஆர்ட்ஸ் காம்படிஷன் ஒன்று நாங்கள் ஒழுங்கமைப்போம் என்று தான் இந்த ஆர்ட்ஸ் காம்படிஷனை நாங்கள் ஒழுங்கமைச்சோம். எனவே நாங்கள் இந்த ஆர்ட் காம்படிஷனில் இந்த தலைப்பில் இந்த கருப்பொருளில் இப்படி தான் வரைஞ்சு அனுப்பணும், உங்களுடைய சித்திரங்களை நீங்கள் வரைஞ்சி நிறம் தீட்டி அனுப்பணும்னு சொல்லக்கூடிய ஒரு விதிமுறைகளை எல்லாம் நாங்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கல. மாற்றமாக நாங்கள் அந்த குழந்தைகளுடைய வரைதல் திறமையும் நிறம் தீட்டக்கூடிய திறமைகளையும் அளவிடுவோம் என்று சொல்லி ஒரே ஒரு கண்டிஷனை முன் வச்சிருந்தோம், உருவங்களை தவிர்த்து, மனிதர்கள் மிருகங்கள் என்று இந்த உருவங்களை தவிர்த்து ஏனைய ஏதாவது ஒன்றை அழகிய முறையில் கீறி வரைந்து அதுக்கு நிறம் தீட்டி எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை மாத்திரம் தான் நாங்கள் பகிர்ந்திருந்தோம். இந்த முறையில் தான் இந்த ஆர்ட்ஸ் காம்படிஷன் குழந்தைகளுக்கு உண்டான இந்த சித்திர போட்டியை நாங்கள் ஒழுங்கமைச்சிருந்தோம். இது எதிர்பாராத விதத்தில் உண்மையில் இந்த சித்திர போட்டியை பொறுத்த வகையில் அதிகமானவர்கள், எங்களுடைய பிரதேசத்தை நாங்கள் ஒரு மையப்படுத்தி தான் இதை நாங்கள் ஒழுங்கமைச்சிருந்தோம். ஆனால் அதையும் தாண்டி அதிகமான குழந்தைகள் இதில் பங்கேற்றிருந்தாங்க. எனவே அதுக்கு பின்னால் நாங்கள் ஒரு நிலைமைக்கு ஒரு முடிவுக்கு வந்த மன்னண்டா, இவ்வளோ நிறைய குழந்தைகள் வாரதுனால எல்லா குழந்தைகளும் உண்மையில் அவருடைய ஆழமான திறமைகளை வெளிப்படுத்தியிருந்தாங்க. எனவே இவர்களுடைய திறமைகளை சரியாக இனம் கண்டு இந்த குழந்தைகளுக்கு சரியான முறையில் நாங்கள் சிறப்பு சித்திரம் என்று தெரிவு செய்யக்கூடிய தெரிவு செய்யப்பட வேண்டும் என்ற அமைப்பில் அதுக்கு அடுத்த கட்டமாகத்தான் நாங்கள் தெருவு முறையையும் கூட எங்களுடைய ஆலோசனை குழுவோடு சேர்ந்து நாங்கள் ஆலோசனை செய்து ஒரு முறைப்படுத்தியிருந்தோம். அப்போ எந்த முறையில் தெருவு முறையை நாங்கள் ஒழுங்குபடுத்தியிருந்தோம் என்று சொன்னால்,
எங்களுடைய இந்த சித்திர போட்டியை பொறுத்த வகையில் நாங்கள் ஆரம்பத்தில் அறிவிச்சிருந்தோம் 8 வயதுக்குட்பட்ட குழந்தைகள். எனவே 2.5 வயதிலிருந்து 8 வயது 9 வயது எட்டாத அனைத்து குழந்தைகளும் இதில் பங்கேற்று இருக்கிறாங்க. அப்போ சிறப்பு சித்திரம் என்று ஒரு 10 சித்திரத்தை நாங்கள் தெரிவு செய்து அவர்களுக்கு நாங்கள் பரிசுகள் வழங்குவோம் என்று நாங்கள் அறிவிச்சிருந்தோம். அப்போ இந்த அடிப்படையில் பார்க்குற நேரம் பொதுவாக அந்த 8 வயதை தாண்டி அந்த குழந்தைகள் வந்து எல்லா பரிசுகளையும் பெற்றுக்கொள்வாங்க, சிறப்பாக வரைஞ்சிருப்பாங்க. எனவே நாங்கள் ஆலோசனை செய்து இந்த 8 வயதுக்குட்பட்ட இந்த குழந்தைகளை நாங்கள் ஒரு 4 குரூப்பாக நாங்கள் வடிவமைத்தோம். முதலாவது 7-8 வயது குழந்தைகள் ஒரு குழுவாகவும், 5-6 வயது குழந்தைகள் ஒரு குழுவாகவும், 3-4 வயது குழந்தைகள் ஒரு குழுவாகவும், 3 வயதுக்கு கீழ்ப்பட்ட குழந்தைகள் ஒரு குழுவாகவும் நாங்கள் 4 குழுவாக இந்த வரைந்து அனுப்பிய குழந்தைகளுடைய அந்த சித்திரங்களை நாங்கள் வகைப்படுத்தி இந்த ஒவ்வொரு குழுவிலிருந்தும் சிறப்பு சித்திரங்களாக 3 சித்திரங்களை தெரிவு செய்வதாகத்தான் நாங்கள் முடிவு செய்திருந்தோம். அதே நேரம் இதை தெரிவு செய்கிறதுக்காக நாங்கள் எப்படி தெரிவு செய்கிறது என்கிறதையும் கூட கச்சிதமாக குழந்தைகள் அவருடைய திறமைகள் சரியாக இனம் காணப்பட வேண்டும், திறமைகளுக்கு பாராட்டுகள் கொடுக்கப்பட வேண்டும் என்கிறத கவனத்தில் கொண்டு நாங்கள் எப்படி செஞ்சிருந்தோம் என்று சொன்னால், நாங்கள் இதில் வந்து முக்கியமான இந்த துறையில் ஈடுபடக்கூடிய சில ஆசிரியர்களை நாங்கள் இனம் கண்டு அவங்களோட கதைச்சி முக்கியமான 2 ஆசிரியர்களிடம் நாங்கள் இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருந்தோம். ஒன்றுதான் அக்குன்னை பகுதியிலே தக்வா மொடல் ஸ்கூல் என்று சொல்லி ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூலை நடத்தி செல்லக்கூடிய ஆலிமா அஷேஹா ஃபஸ்மிலா என்று சொல்லக்கூடிய ஆசிரியை, ஒரு மொடல் ஸ்கூலை அவர் நடத்தி கொண்டு செல்கிறார்கள். யூகேஜி எல்கேஜி என்று இந்த சின்ன பிள்ளைகளுடைய கல்வியிலே மிகவும் ஈடுபாடு காட்டக்கூடியவர்கள் பல ஆசிரியர்கள் அவங்களோடு இருக்கிறாங்க. இவங்களை நாங்கள் நியமிச்சிருந்தோம். இதே போல ரபுக் வேலை என்று சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய தாகா முஸ்லிம் மகாவித்யாலயம் அந்த பாடசாலையிலே ஆசிரியையாக கடமை புரியக்கூடிய ஃபாத்திமா ஹுஸ்னா என்று சொல்லக்கூடிய அந்த ஆசிரியையும் நாங்கள் தெரிவு செஞ்சிருந்தோம். அவர்களும் அந்த பாடசாலையிலே ஆரம்ப பிரிவிலே ஆசிரியையாக கடமை புரியக்கூடியவர்கள், அதே நேரம் இந்த சித்திரத்துறையிலே மிகவும் தேர்ச்சி பெற்ற ஒரு ஆசிரியை. இவர்கள் 2 பேரையும் நாங்கள் தெரிவு செஞ்சு இதோட அஷேஹா ஃபாத்திமா ரொசானா என்று சொல்லக்கூடிய அந்த ஆலிமா அவர்களையும் நாங்கள் இணைச்சிருந்தோம். இந்த மூவருமாக சேர்ந்து இவர்கள்தான் இதனை எவ்வாறு தெரிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி பல அமைப்புகளை அவர்கள் முன்னெடுத்து அதிலே குறிப்பாக எங்களிடம் சொல்லி காட்டின விஷயம்தான் பூரணத்துவத்தை நாங்கள் பார்க்கிறோம், நிறம் தீட்டிருக்கக்கூடிய முறையை நாங்கள் பார்க்கிறோம், பின்னணியை பார்க்கிறோம் என்றெல்லாம் பல விடயங்கள் அவங்க கவனம் எடுத்து அவங்க என்ன செஞ்சாங்கடா அதுக்கு அடுத்த கட்டமாக ஒரு ஆலோசனை எங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்க. இதில் நாங்கள் தெரிவு செஞ்ச முதல் கட்டமாக தெரிவு செஞ்ச சில குழந்தைகளை நாங்கள் ஜூமின் ஊடாக அவங்க தான் இதை சரியாக வரைஞ்சிருக்கிறாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளணும் என்று சொல்லி ஜூம் மூலமாகவும் கூட அந்த பிள்ளைகளை நேரம் எடுத்து அவங்க அந்த தெரிவு செய்யப்பட்ட பிள்ளைகளை திரும்ப ஒரு தடவை ஒத்திகை போன்று அவர்கள் பார்த்து தான் இந்த பிள்ளைகளை தெரிவு செஞ்சிருக்கிறாங்க. அப்போ இந்த முறையில் தான் இந்த தெரிவு செய்யப்பட்ட சித்திரங்களும் சிறப்பு சித்திரங்களாக தெரிவு செய்யப்பட்டது என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியையும் நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொண்டவர்களாக, அதே நேரம் இந்த சித்திரங்களை நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம் எங்களுடைய முகப்புத்தகத்தில் ஃபேஸ்புக் தளத்தில் நாங்கள் பதிவிடுவோம், அதே மாவுக்கு ஷேர் செய்யலாம் லைக் செய்யலாம் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். எனவே அதுக்கும் நாங்கள் என்ன செஞ்சோம்னு சொன்னால் இந்த சித்திரங்களில் 70 புள்ளிகளை ஆசிரியர்களுடைய அந்த தெரிவுக்கு நாங்கள் கொடுத்துட்டு 30 புள்ளிகள் அந்த லைக் மூலமாக கிடைக்கக்கூடிய புள்ளிகளையும் நாங்கள் அட்டாச் பண்ணுவதாக நாங்கள் சொல்லியிருந்தோம். மாற்றமாக வெறுமனே அந்த லைக் ஷேரை மாத்திரம் வைத்து இந்த பிள்ளைகளுடைய தெரிவை நாங்கள் நடத்தலை, அதிலிருந்து ஒரு 30 புள்ளிகளை இதோடு சேர்ப்பதாக நாங்கள் அங்கே ஆலோசனை செய்திருந்தோம். இப்படி தான் எங்களுடைய இந்த பிள்ளைகளுடைய தெரிவு நடைபெற்றிருக்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியை நான் உங்களோட முன் வச்சவனாக. அடுத்ததாக இந்த குழந்தைகளில் யாருடைய சித்திரங்கள் சிறப்பு சித்திரங்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்று சொல்லக்கூடியதை நாங்கள் பார்ப்போம். முதலாவது பிரிவு 3 வயதுக்கு கீழ்ப்பட்ட வயதையுடைய குழந்தைகளின் சித்திரம். இதில் 3 சித்திரங்கள் சிறப்பு சித்திரமாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. யூசுப் அஷ்ஃபாக் உக்குவல, கிர்தமி வத்தல, எம்என்எஃப் நிதா தெல்தோட்ட, இந்த 3 பேருடைய சித்திரங்களும் சிறப்பு சித்திரமாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2வது பிரிவு 3-4 வயதையுடைய குழந்தைகள். இதில் ஃபாத்திமா யும்னா ஃபாயிஸ் பானதுர, ஏஎன் அஃபாஃப் ஹொரோபொத்தான, தைபா அப்துல்லா வெலிகம. 3வது பிரிவு
ஐந்து ஆறு வயதுக்குட்பட்ட குழந்தைகள். இதில் என்எம்எஃப் ஷீமா தெஹியங்க, எம்ஏஎம் அம்மார் அக்குரண, ஜாரா ஜாக்கிர் கண்டி. நாலாவது பிரிவு ஏழு எட்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள். எஸ் முகம்மத் கல்ஹின்ன, ஆர் ஜதிக்ஷன் வத்தல, ஃபாத்திமா அஸ்மா மாவனல்ல. ஆகிய இந்த பன்னிரண்டு குழந்தைகளின் சித்திரங்கள் சிறப்பு சித்திரங்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அத்தோடு அதிகமான லைக்களை முகப்புத்தகங்களில் பெற்றுக்கொண்ட சித்திரமாக மூன்று சித்திரங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்னே அப்துல்லா வெலிகம, ஷீமா ருசைன் வெலிகம, ஹயா ஆசிக் சவுதி அரேபியா. இந்த மூன்று குழந்தைகளுடைய சித்திரமும் நானூற்றுக்கும் அதிகமான லைக்களை பெற்று அதிக லைக்களை பெற்ற சித்திரங்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இதுவரை எங்களுடைய இந்த கிட்ஸ் ஆர்ட் கம்படிஷன் குழந்தைகளுக்கான சித்திர போட்டியிலே பங்கேற்றிய குழந்தைகளின் சித்திரங்களில் சிறப்பு சித்திரங்களாக யாருடைய சித்திரங்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தன என்ற செய்தியை நாங்கள் பார்த்தோம். இந்த எல்லா குழந்தைகளுக்கும் அவருடைய ஆற்றலிலே திறமைகளிலே மென்மேலும் விருத்தி கிட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய பிரார்த்தனையோட இதில் தெரிவு செய்யப்படாத குழந்தைகளுடைய சித்திரங்களை கூட பார்க்கின்ற போது மிகவும் நுணுக்கமாக அவருடைய திறமைகளை அங்கே முன்வைத்திருந்ததை பார்க்க முடியுமாக இருந்தது. எனவே அனைவர்களுக்கும் நாங்கள் திரும்பவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டவர்களாக, அதே நேரம் சகோதரர்களே எங்களுடைய இந்த ஆர்ட் கம்படிஷனை திறமையாக கச்சிதமாக நடத்தி முடிப்பதற்காக வேண்டி உதவியாக இருந்த உங்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டவர்களாக, அதே நேரம் எங்களுடைய அல் ஃபுர்கான் ஆன்லைன் குர்ஆன் அகாடமியினுடைய ஆலோசகர்களாக இருக்கக்கூடிய அஷேக் மின்ஹால், அதே நேரம் அக்குர்ணையில் இருக்கக்கூடிய ஐஜி பிரிண்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பிரிண்டர்ஸினுடைய உரிமையாளராக இருக்கக்கூடிய அல் ஹாஃபில் இஜாஸ் அவர்களுக்கும் மனமுவந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இவர் எங்களுடைய அல் ஃபுர்கான் ஆன்லைன் குர்ஆன் அகாடமியினுடைய ஆலோசகராக மாத்திரமல்ல, எங்களுடைய கிராஃபிக்ஸ் சைடில் இருக்கக்கூடிய டிசைனிங் சம்பந்தமான எல்லா விடயத்துக்கும் மிக உதவியாக இருக்கக்கூடிய ஒரு சகோதரர். எனவே அவர்களையும் நாங்கள் நினைவு கூர்ந்து அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்தவராக, இதே போன்று எங்களுடைய இந்த குழந்தைகளுடைய கம்படிஷனிலே அந்த சித்திரங்களை தெரிவு செய்வதற்காக வேண்டி நேர காலங்களை ஒதுக்கி மிகவும் சிரமமேற்றி அதனை ஒரு முறையிலே திட்டமிட்டு செய்து தந்த எங்களுடைய அந்த ஆசிரியர்களுக்கும் நாங்கள் நன்றி கூர்ந்தவராக, அதே நேரம் சகோதரர்களை இறுதியாக நிறைவு கூறுவதற்கு முன்னால் எங்களுடைய இந்த அல் ஃபுர்கான் ஆன்லைன் குர்ஆன் அகாடமி மூலமாக இது போன்று பல போட்டிகள் பல நிகழ்ச்சிகள் அவ்வப்போது ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. எங்களுடைய யூடியூப் மூலமாக போய் பார்க்க முடியுமாக இருக்கும் பல நிகழ்ச்சிகளை நாங்கள் அவ்வப்போது குழந்தைகளுக்காக அவருடைய திறமைகளை வெளிக்காட்டுவதற்காக ஏற்பாடுகள் செய்து வந்து கொண்டிருக்கிறோம். எனவே எங்களுடைய இந்த யூடியூப் தளத்தின் மூலமாக அல்லது எங்களுடைய முகப்புத்தகம் ஃபேஸ்புக்கினூடாக அல்லது எங்களுடைய வாட்ஸ்அப் குழுமங்களினூடாக எங்களோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல சந்தர்ப்பங்கள் இன்ஷாலா வருங்காலங்களிலும் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்தவர்களாக, அதே நேரம் இறுதியாக உங்களுடைய சஜஷன்ஸ் உங்களுடைய நல்ல அபிப்பிராயங்களை எங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் இந்த வீடியோட கொமெண்ட்லேயே பதிவு செய்யுங்கள். அது இன்னும் திறன்பட எங்களுக்கு இது போன்ற நிகழ்வுகளை எல்லாம் நடாத்தி செல்வதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டு நாங்கள் நிறைவுக்கு வருகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்கா. آپ ہیں محبوب حق اور شافع روضے جزا آپ ہیں محبوب حق اور شافع روضے جزا ناگہانی آفتوں میں